ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஃபேன்சி பட் சென்னை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபார்முக்கு, நம்மளோட ப்ரீடிங் ரூமுக்கு நம்ம வந்திருக்கோம். ஏன் அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், ஒரு சைடு கை வந்து ஷர்ட் உள்ள இருக்கு, டிஷர்ட் உள்ள. என்னென்னா, எனக்கு வந்து ஜனவரி மாதம் 3ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் ஆகி ஷோல்டர் உடஞ்சி இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்லொகேட் ஆகிடுச்சு, இறங்கிடுச்சு ஃபுல்லாகவே. அதனால் வந்து என்னால் அதுலேருந்து கண்டினியூஸாகவே வந்து இது பண்ண முடியல. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திரா புத்தூர் கட்டு போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த்ஸாகவே என் கை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு எல் ஷேப்பில் கழுத்தில் தொங்க விட்டு இப்படி தான் இருக்குது. இந்த மாதிரி எதனா ஓவர் சைஸ் டிஷர்ட் மாதிரி எதனா போட்டால் தான் இது. அதனால் என்னால் வெளியிலையும் அந்தளவுக்கு வர முடியல. பேர்ட்ஸ் கூட பார்த்தீங்கன்னா என்னோடய ஒய்ஃப் தான் ஃபுல்லாகவே பார்த்துக்கிறாங்க. நான் வந்து சும்மா வந்து அப்படியே சும்மா மேல் பார்வை அந்த மாதிரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நான். இப்போ எதுக்காகன்னா, மேக்ஸிமம் 2 மந்த்ஸ் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு 1 மாதம் இருக்குது. இன்னொரு 1 மாதம் இந்த கட்டு பிரிக்கிறதுக்கு எல்லாமே அந்த நார்மலாக என்னோடய ஆக்டிவிட்டீஸ்க்கு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் நான் வெயிட் தூக்கக்கூடாது அப்படின்னு இது பண்ணியிருக்காங்க. புதுசாக இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா பேர்ட் சம்மந்தமாக ஒரு 200க்கு மேலே ஒரு வீடியோக்கள் நிறைய போட்டிருக்கோம். அதாவது பட்ஜிஸ்லேருந்து ஒரு ஸ்மால் கன், ஒரு மாங்க் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். இனிமேட் நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்துக்கிட்டே தான் இருக்கும். இப்போ இன்னைக்கு இந்த வீடியோ எதை பார்த்தீங்கன்னா, நான் நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனில் வந்து இதில் வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்மால் கன் வச்சிருக்கிறோம். அவங்களெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நம்ம வச்சுருக்கோம், ஹேண்ட் ஃபிட் பண்ணி ரைஸ் பண்ணி. இப்போ அவங்க எல்லாருமே ப்ரீடிங் ஸ்டேஜ் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருந்தேன், நான் வந்து புதுசாகவே நான் கேஜ் வந்து ரெடி பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இப்போதைக்கு எனக்கு வந்து கொஞ்சம் எனக்கும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்குது, கொஞ்சம் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்னால புதுசாக கேஜ் எதுவும் அடிக்கிற சூழ்நிலை எனக்கு இல்லை. அதனால் வந்து என்னென்னா, ஏற்கனவே இருக்கிற கேஜியே வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து ஃபுல்லாகவே காக்டெயில் தான் வளர்த்துட்டு இருந்தேன். நிறைய பேருக்கு தெரியும், இப்போ நான் காக்டெயிலே கம்மி பண்ணிட்டேன். இப்போ இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இந்த வீடியோ எதுக்குன்னா, இந்த வீடியோ மொத்தமாகவே ஒரு 5 பேர் காக்டெயில் தான் என்கிட்ட இப்போதைக்கு இருக்குது. மிச்சத்தை எல்லாமே என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, என்னோட மாமா ஃபார்முக்கு வந்து கொஞ்சத்தை கொடுத்துட்டேன். எங்கள் மாமா ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் தான் இருக்குது, மணலியில் இருக்குது. அவருக்கு நான் கொஞ்சம் ஷிப் பண்ணி கொடுத்துட்டேன். இன்னும் கொஞ்சம் இருக்குது. இவங்க எல்லாத்தையுமே காக்டெயில்ஸ், இந்த கூண்டு ஃபுல்லாகவே காக்டெயில் தான் இருந்தது 2 கூண்டுலையுமே. இவங்க எல்லாத்தையுமே காக்டெயில் ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணுற ஐடியாவில் இருக்கேன். எல்லாருமே எடுத்துட்டு ஸ்மால் கன்வர்ஸ் வந்து நான் இப்போ அங்கே இருக்கிற ஃப்ரீ ஃப்ளைட்டில் இருக்கிற ஸ்மால் கன்வர்ஸ் எல்லாம் அவங்க ஆல்ரெடி டிஎன்ஏ போட்டு ரெடியாக இருக்காங்க. அவங்களெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜிக்கு ஷிஃப்ட் பண்ணி, இந்த கேஜில் ஒரு சில சின்ன சின்ன ஆல்ட்ரேஷன்ஸ்லாம் பண்ணி விடுறதுக்கு முன்னாடி இந்த கேஜை வந்து நம்ம வந்து சானிடைஸ் பண்ணி க்ளீன் பண்ணி, ஏன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, ஒரு 4 to 5 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. நிறைய ரஸ்ட்டும் வந்துருச்சு, துரு பிடிச்சிருச்சு நிறைய. துரு பிடிச்சதுனால பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா துரு நிறைய ஏறிடுச்சு. துரு நிறைய ஏறினதுனால வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜை வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே சானிடைஸ் பண்ணிடலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கேஜ் வந்து பூரா ஃபேன்சி பூராக்காக அடிச்சது. ஃபேன்சி பூராக்கு அப்புறம் காக்டெயில் பண்ணேன். காக்டெயில் போடும்போது நான் வந்து சானிடைஸ் பண்ணலை. சரி, இந்த வாட்டி கொஞ்சம் சானிடைஸ் பண்ணிக்கலாம். சானிடைசர்னா என்னென்னா, கேஜை வந்து டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிடலாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா. இந்த கேஜில் சப்போஸ் எதனா ஒரு ஃபங்கஸோ எதனா ஒரு பாக்டீரியா அந்த மாதிரி வைரஸ் எதனா இருந்ததுன்னா மற்ற பேர்டுக்கு, இப்போ நான் புதுசாக விட போகிற கன்னூஸ்க்கு வந்து பரவாமல் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்து இந்த ரஸ்ட்டு ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு வீடியோ தான். இப்போ நான் எப்படி இதை பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல்லாகவே என்கிட்ட ஒரு வாட்டர் ஸ்ப்ரே மிஷின் இருக்குது. நான் வாட்டர் ஸ்ப்ரே மிஷின் அதை நான் எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் அப்படியே நான் காட்டுறேன் எப்படி பண்ணுறேன்றதை. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில சப்ளிமெண்ட்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். சப்ளிமெண்ட்ஸ் இல்லை, இது வந்து ப்ரமோஷன் வீடியோலாம் கிடையாதுங்க. நான் அமேசானில் காசு கொடுத்து வாங்கினது, அதாவது இந்த கேஜ் கிளீனிங்காக. இப்போ நீங்களே இந்த மாதிரி யாருனா கேஜ் வச்சுருக்கீங்க, கேஜ் க்ளீன் பண்ண போகிறேன் அப்படின்னு யூஸ் பண்ணிங்கன்னா தாராளமாக இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் தனித்தனியாக காட்டுறேன். இது வந்து நான் அமேசானில் அந்த ரஸ்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கும் அதுக்கப்புறம் சானிடைஸ் பண்ணுறதுக்கும் வாங்கின ஒரு கெமிக்கல் இது. இதை தாராளமாக பேர்ட்ஸுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேஜ் மட்டும்தான் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ அந்த கேஜில் ஆல்ரெடி நிறைய பேர்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த கேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் காக்டெயில் இருக்குது. இந்த 5 பேர் காக்டெயிலுமே நான் வந்து சேல்ஸ் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன். மற்றது எல்லாத்தையுமே நான் கொடுத்துட்டேன். இந்த 5 பேர் காக்டெயில் சென்னைக்குள்ளே யாருனா இருக்கீங்க, உங்களுக்கு தேவைப்படுது, இல்லை எனக்கு ஒரு பேர் கொடுத்தா இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நான் வந்து ரொம்ப பெஸ்ட் ப்ரைஸில் தான் கொடுக்க போகிறேன். அதனால் சென்னைக்குள்ளே நான் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை ஓஎம்ஆர் காரப்பாக்கத்தில் தான் நான் வந்து லொக்கேட் ஆகிருக்கேன். என்னோடய லொக்கேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை டிஸ்பிளே தெரியுது, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணாலும் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அதுக்கப்புறம் லொக்கேஷன் எல்லாம் சொல்கிறாங்க. நான் எப்பயோ சொல்லிடுறேன், தெளிவாக சொல்லிடுறேன், நான் அவுட் ஆஃப் சென்னை, நான் எங்கேயுமே நான் டெலிவரி பண்ணுறதில்ல தயவு செஞ்சு. ஏன்னா இப்போ என் கை உடஞ்சதுனால என்னால் எங்கேயும் போக முடியல. உங்களுக்கு இந்த 5 பேரும் வேணுனாலும் தாராளமாக நேரில் வந்து எடுத்துக்கலாம். இல்லை பிரதர், எனக்கு ஒரு ஜோடி போதும் அப்படின்னாலும் தாராளமாக நம்ம இடத்துக்கு நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சிருக்கோ நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். எனக்கு இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எல்லாத்துக்குமே ரிங்கு போட்டு, எது ஏன்னா எல்லாமே ஜோடி ஜோடியாக தான் இருக்குது, ரிங்கு போட்டு தனியாக ஒரு இடத்துல மொத்தமாக எடுத்து வச்சுட்டு இப்போ இந்த கேஜை வந்து இன்றைக்கே நான் வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா சானிடைஸ் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணி வச்சிட போகிறேன். ஏன்னா இந்த வாரத்துக்குள்ளே ரெடி பண்ணி ஸ்மால் கன்வர்ஸ் எல்லாம் இந்த கேஜுக்கு ஷிப் பண்ணிடணும் அப்படின்ற ஒரு ஐடியாவில் தான் நான் இருக்கேன்.
யாருக்குன்னா தேவைப்பட்டால் தாராளமாக நம்ம ஷாப்புக்கு நேரில் வந்து விசிட் பண்ணி ஷாப்புக்கும் கீழே நம்ம டேம்டு பேர்ட்ஸும் நம்ம வச்சிருக்கிறோம். கீழே டேம்டு பேர்ட்ஸ் தனியாக இருக்கு. வைல்டு பேர்ட்ஸ் வேணுனாலும் தாராளமாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு இந்த வைல்டு பேர்ட்ஸில் இந்த அஞ்சு பேர் காக்டெயில் இருக்கு. இதை தொடர்ந்து நம்ம வீடியோ இனிமேட்டு கண்டினியூஸாக பாருங்க. ஏன்னா நிறைய இன்னும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த் தான் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக நம்ம வந்து சிசிடிவி கேமரா போட்டிருக்கோம். இங்கேயும் போட்டிருக்கோம், கீழே ஷாப்புலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டை சுற்றி ஃபுல்லாகவே சிசிடிவி. ஏன்னா நம்ம வந்து நைட்டில் திடீர்னு வந்து பேர்ட்ஸ் வந்து கொஞ்சம் சவுண்டு கேட்கணும், அந்த நேரத்தில் வந்து என்னடா திடீர்னு கத்துறாங்களே அப்படின்ற வந்து பார்க்குற மாதிரி இருக்குன்றதுனால ரெண்டு சைடுமே ஃபுல் வியூ கிடைக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்மளோட ப்ரீடிங் ரூமில் வந்து இப்போ சிசிடிவி கேமராவும் போட்டிருக்கோம். ஏன்னா வந்து சில நேரத்தில் எலிகள் தொலைச்சு கொஞ்ச நாள் இருந்தது, நம்ம ஃபுல்லாகவே அரெஸ்ட் பண்ணிவிட்டு எலியில் இப்போ எதுவும் வரதில்லை. பட் இருந்தாலும் ஒரு சேஃப் ஜோனுக்காக சிசிடிவி கேமராவும் போட்டிருக்கேன். அது இல்லாமல் புதுசாக இப்போ நம்மக்கிட்ட வந்து சன்கான்வர்ஸ் வந்திருக்கிறாங்க. சன்கான்வர்ஸ்லாம் வாங்கி எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள் சன்கான்வர்ஸ்லாம் இருக்கிறாங்க. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக இந்த சன்கான்வர்ஸு அதுக்கப்புறம் மாங்க்கு இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3-2 kg வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்கிற இந்த சைட்டில் வந்து அதை அடிக்க போகிறனா இல்லை வாங்க போகிறனான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கும் என்ன ஒரு முதல்ல இந்த கேஜ் ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். ஸ்மால் கன்வர்ஸ்லாம் ஒரு இடத்துல நல்லா கிளியராக செட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அப்படியே ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் பிளானிங்கில் இருக்கேன். வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். கண்டினியூஸாக இனிமேட்டு பேர்ட் சம்மந்தம் உங்களுக்கு A to Z எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணுற மாதிரியான வீடியோஸ் ரெகுலராகவே இனிமேட் நம்ம சேனலில் வந்துட்டுருக்கோம்.